சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். என்ன மணி, பாதி படத்துலயே எழுந்திரிச்சு அவசரமா எங்கேயோ வெளியே போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தேன். எங்க போயிட்டு வந்த? வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்ற. ஒருவேளை வீட்டுக்கு போறதுக்குள்ள வழியிலே உனக்கு ஏதாவது விவரம் தெரிய வரும். நீ சொல்றதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஏய் மணி, இந்த சைட் போக கூடாது. இது 24 hours நோ என்ட்ரி. அது எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வரேன். இல்லப்பா, போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோம், அவ்வளவுதான். அப்புறம் ஃபைன் கட்ட. தெரியும், தெரிஞ்சுதான் வரேன். அப்புறம் இஷ்டம். இதோ வந்துட்டாருப்பா, கரெக்டா வந்துட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப என்ன, நல்லா மாட்டிக்கிட்டோம். வா, பேசாம இருக்கவி, பாத்துக்கலாம். கார் யார் பேர்ல இருக்கு? என் பேர்ல தான். உங்க பேர் என்ன? கவிதா. உங்க ஆர்சி புக் கொடுங்க. காரை யார் ஓட்டிட்டு வந்தது? நான் தான். உங்க லைசன்ஸ் கொடுங்க. லைசன்ஸ் ரினியூவல் பண்ணலையா? ரினியூவல் பண்ணாம டிரைவிங் பண்றதே தப்பு. இதுல வேற நோ என்ட்ரி வழியா வர்றீங்க. ரெண்டுக்கு சேர்த்து ஃபைன் கட்டிட்டு கார் எடுத்துட்டு போங்க. சாரி சார், நாங்க சினிமாக்கு போயிட்டு வரலாம் தான் வந்தோம். கையில வேற பணம் இல்ல. அப்ப எக்மோர் கோர்ட்டுக்கு போங்க. ரெண்டு கேஸுக்கும் ஃபைனை கட்டிட்டு ரெசிப்ட கொண்டாந்து காட்டிட்டு கார் எடுத்துட்டு போங்க. உங்களை மாதிரி படிச்சு அந்தஸ்துல உள்ளவங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? பொதுமக்கள் நடந்தா போலீஸ் மேலேயே குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் கரெக்டா நடந்துக்கிறது இல்ல. அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு பெனால்டி போட்டிருக்கேன். போங்க. பாத்தியா, கார் இங்க நிக்குது, நம்ம நடந்து போக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் அப்பவே சொன்னேன், நோ என்ட்ரியில போகாத, போலீஸ்காரங்க கேஸ் போடுவாங்கன்னு. இப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கவி. நோ என்ட்ரியில போனா போலீஸ் பிடிப்பாங்க, கேஸ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இப்படி பண்ண? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். வா போலாம். எதுக்கு எடுத்தாலும் இதே சொல்லு. இந்த நேரத்துல தெரியலையே. சாரிமா, இந்த நேரத்துல வந்து உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும். இப்ப நீங்க என் கூட வெளியில வரணும். எங்க? ஆஸ்பத்திரிக்கு. உங்க புருஷன் பாலாஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ பகவானே, இது என்ன சோதனை? என்ன இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? அவர் இப்ப எப்படி இருக்கார்? ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோமா. நாங்க நைட் 11 மணிக்கு ரவுண்ட் போனப்ப பாவம் அவர் ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. அநேகமா வண்டியில தான் அடிபட்டுருப்பார்னு நினைக்கிறான். அதான் அட்மிட் பண்ணிருக்கான். வாங்க காஞ்சனா. மணி, நீங்க குழந்தை கூட்டிட்டு போய் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. மணி, நான் கிளம்புறேன். போ. பாலாஜின்ற பேஷண்டோட சொந்தக்காரங்க நீங்க தானா? நாங்க தான். நீங்க என்ன வேணும் அவருக்கு? நான் அவரோட மனைவி. டாக்டர் உங்களை கூப்பிட்டாரு. நீங்கெல்லாம் வேணாம், இவங்க மட்டும் வந்தா போதும். பாத்துக்கோங்க. ஐ அம் மிஸ்ஸஸ் பாலாஜி. உட்காருங்கம்மா. எப்படி இருக்கு அவருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அடி பலமா பட்டதால கால் எலும்பு முறிஞ்சு போயிருக்கு. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கோம். அவர் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும். அநேகமா ஸ்டீல் பிளேட் வைக்க வேண்டியிருக்கும். ஐயோ, அழாதீங்கம்மா.
ராத்திரி என்ன அவரை பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க டாக்டர். இப்போது நான் அவரை பார்க்கலாமா? இல்லம்மா, அவர் மயக்கத்தில் இருக்காரு. அடிப்பட்டதுலேருந்து இன்னும் நினைவுக்கு வரலையா? நோனோ, நாங்கள் தான் அவருக்கு நைட் மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வலி பொறுக்க முடியாமல் நைட் தூங்கியிருக்க மாட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மயக்கம் தெளிஞ்சிடும், அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். என்ன தமிழ்மணி, எதுவும் நைட் ரவுண்டில் ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? எஸ் மேடம். யார் இது, என்ன டீடைல்ஸ்? மிஸ்டர் பாலாஜி மேடம். எந்த பாலாஜி? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மேடம், காஞ்சனாவோட ஹஸ்பண்ட். ஓ மை காட், மிஸ்டர் பாலாஜி, என்னாச்சு அவருக்கு? ஆக்சுவலாக நான் அந்த பக்கம் போகும்போது ரோட்டில் மயங்க விழுந்து கிடந்தாரு. அவர் சுற்றி ஒரே ரத்தமாக இருந்தது. பட் ஏதோ வண்டி அடிச்சுட்டு போயிருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. அந்த ஸ்பாட்டில் எந்த வண்டியும் என்னால் ட்ரைசர் பண்ண முடியல மேடம். உடனே ராயப்பேட்டால் அட்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்காரு? ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டீங்களா தமிழ்மணி? இல்லை மேடம், பாலாஜிக்கு மயக்க மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால டாக்டர்ஸ் காலையில் வந்து வாக்குமூலம் வாங்க சொல்லியிருக்காங்க. ஓ, அநேகமாக பலமான அடியாக தான் இருக்கும் மேடம். இனிமேல் போய் தான் என்கொயரி பண்ணணும். வெரி சேட். சரி, நீங்கள் ஸ்டேஷனில் இருங்க. ஓகே மேடம். நான் போய் நேரடியாக பார்த்துட்டு வந்துடுறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். கான்ஸ்டாக் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில நான் உங்களை விட்டு போயிட்டேன்னா சொல்லாதீங்க. கடவுள் புண்ணியத்துல உங்க உயிருக்கு எதுவும் ஆகாம போச்சு, அதுவே போதும். காஞ்சனா வா மரியா. இந்த கொடுமைய பாத்தீங்களா மரியா? காஞ்சனா அழாதீங்க, நீங்களே தைரியம் எழுந்துட்டா எப்படி? ப்ளீஸ் அழாதீங்க. ப்ளீஸ், நான் பாலாஜி கிட்ட கொஞ்சம் தனியாக விசாரிக்கணும். கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வெளியில் இருங்க. சரி வாங்க ப்ளீஸ். நீங்கள் காஞ்சனா, நீங்கள் இருங்க, பரவாயில்ல. பாலாஜி எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல மேடம். ஓகே, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். ஸ்ரீநாத் செட்டின்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை என் ப்ராஜெக்ட் விஷயமா பார்க்க போயிருந்தேன். அவர் பெரிய லெவலில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். அவர் ரொம்ப பிஸியானவர். அர்ஜென்ட்டாக பாம்பேக்கு போகிறதால நைட்டு 10:30 தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தார். ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் பாலாஜி. பரவாயில்லம்மா. அவரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பயங்கர மழை. ரோட்டில் கூட ஒரு ஈ காக்கா கூட இல்லை. ஆட்டோ தேடி பார்த்தா அதுவும் கிடைக்கல. தனியாக ஓரமாக நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கார் வந்துச்சு. நான் என்னமோ ஓரமாக தான் நடந்து வந்துட்டு இருந்தேன். பட் அவங்க என்னமோ நீ இடிக்கணுன்றதுக்காக வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஓ ஓகே. நீங்கள் யாராவது சந்தேகப்படுறீங்களா பாலாஜி? சந்தேகம்னா ஒருத்தர் தான். கவிதா தான் ஒரு தடவை ரோட்டில் என்னை பார்த்து தப்பு தப்பாக பேசினா. அவளால் தான் எங்களுக்கு லோன் கூட கிடைக்காம போச்சு. அந்த கோபத்தில் தான் நானும் செருப்பால் அடிப்பேன்ற அளவுக்கு பேசினேன். ஓ, ஏதாவது மிரட்டுற மாதிரி பேசினாலா? மிரட்டுறது அது கை கால்லாம் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னா. எங்களுக்கு அவளை தவிர வேற யார் விரோதியா இருக்க முடியும் மரியா? அவ தான் நாங்க வாழவே கூடாதுன்னு வெறி பிடிச்சு போய் அலையிறாளே. ஐ நோ, எனக்கும் அவ மேல தான் சந்தேகம். பட் நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இட்ஸ் ஓகே, நான் அவளை பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பாலாஜி. கவலைப்படாம இருங்க, நான் மறுபடியும் வந்து பாக்குறேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நாம ரெண்டு பேரும் சினிமாக்கு போனோம். நீ பாதி படத்திலேயே எழுந்திருச்சு வெளியே போகணும்னு சொன்னேன். வேண்டாம் மணி, மழை வேற கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. இல்ல இல்ல, நான் போய் தான் தீருவேன்னு செவிரேறி குதிச்சு வேற போனேன். என்ன விஷயமா போனேன்னு கேட்டா பதிலே இல்ல. சரி, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறப்ப நோ என்ட்ரி மணி, இந்த பக்கம் போகாத, போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லல, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி போலீஸ்காரங்க பிடிச்சாச்சு, காரை வேற சீஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஏ மணி பண்றேன்னு கேட்டா எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அப்படிங்கிற. இப்பவாது விஷயத்த சொல்லு. ஐயோ கவி, எதையுமே செஞ்சிட்டு இருக்கும் போது சொன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அது செஞ்சு முடிச்ச உடனே சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
சரி இப்ப சொல்றேன் கேளு. அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மாதா நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லையே. நல்லா இருந்தா குறை இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா உங்களை விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் விஷயமா கவிதா கிட்ட விசாரணையா? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தான் மேடம் நாங்கள் விசாரிக்க முடியும். ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்தது இவங்களோட அண்ணனுக்கு, தெரியுமா மேடம் உங்களுக்கு? அப்படியா? ரொம்ப உச்சு கொட்டாதீங்க மேடம். வீட்டு வழியில நான் இருந்தா வந்துரு போது உள்ள. பாவம் எங்க அண்ணன், இருந்தாலும் அவனுக்கு திமிர் ஜாஸ்தி. அதான் நெஞ்ச நிமித்திக்கிட்டு தன ஆவட்டா நடந்து போயிருப்பான், எவனோ இடிச்சு தள்ளிட்டான். மேடம், ரோட்னா ஆக்சிடென்ட் நடக்கிறது சகஜம்தான், அதுக்கு இங்கேயே வந்தீங்க. நோ, அது எதிர்பாராம நடந்த விபத்து இல்ல. சரி, அப்படியே இருக்கட்டும். அதுக்கு எதுக்கு நேரா இங்க வந்தீங்க? சந்தேகப்பட்டா நாங்க எங்க வேணாலும் வந்து யார வேணாலும் விசாரிப்போம் மேடம். அப்ப எங்க அண்ணன் ஆக்சிடென்ட் ஆனது காரணம் நாங்க தான் சொல்றீங்களா? வை நாட், இருக்கலாமே. இருங்க, இப்பதானே விசாரணை ஆரம்பிச்சிருக்கோம். பட் எப்படி முடியறதுக்குள்ள உண்மையை கண்டுபிடிச்சிருவோம் வைங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஆக்சிடென்ட்க்கு நாங்க தான் காரணம்னு முடிவு பண்ணிட்டு ஏதோ சும்மா ஒப்புக்கு விசாரிக்க வந்த மாதிரி இருக்கு. குட், புரிஞ்சுக்கிட்டீங்களே. தேங்க்ஸ் அ லாட். இத பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி சம்பவம் நடந்த நேத்து நைட் நானும் கவிதா கூட தான் இருந்தேன். சோ நீங்க என்னையும் விசாரிக்கலாம். ஐ see. ஓகே, ஃபைன். விசாரிச்சிட்டா போச்சு. நவ கவிதா, நான் உங்க காரை பார்க்கணும். அது இப்ப முடியாது. ஏ, எங்க காரு நேத்து ராத்திரியில இருந்தே வாலாஜா ரோட் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. நோ என்ட்ரியில வந்ததுக்காக கேஸ் போட்டு காரை கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க. நீங்க வேணா அங்க போய் விசாரிச்சுக்கலாம். கோர்ட்ல ஃபைன் கட்டினதுக்கு அப்புறம் காரை எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அந்த ரெசிப்ட் வேணா இருக்கு, பாக்குறீங்களா? இந்தாங்க. இது நேத்து நைட் எத்தனை மணிக்கு நடந்தது மேடம்? ஒரு மணிக்கு நடந்தது. ஒரு மணிக்கு? அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானும் கவிதாவும் செகண்ட் ஷோ சினிமாக்காக அண்ணா சாலையில இருக்கிற தியேட்டருக்கு போயிருந்தோம். அந்த டிக்கெட் என்கிட்ட இருக்கான்னு தெரியல, பாக்குறேன். எங்க வச்சு தெரியலையே. உன் பேக்ல இருக்கான் பாரு. ஏன் பேக்ல யாருக்கு? கிடைச்சிருச்சு டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். நீங்க எங்க மேல சந்தேகப்படுறது அனாவசியம்னு புரியுதா? சினிமா டிக்கெட்டு, டிராபிக் போலீஸ் போட்ட கேஸ் ரெசிப்ட், இந்த ரெண்டு ஆதாரம் போதும்ல? போதாது. இன்னும் நான் இவங்க காரு பரிசோதனை பண்ணலையே. எங்க வாலாஜி ரோட்ல தானே இருக்கு. நேரா போய் அங்க இவங்க காரை நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு சின்ன தடையமாவது இல்லாமல இருக்கும். சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் தயாரா இருக்கணும். எதுக்கும்னா? ஜெயிலுக்கு போறதுக்கு தான் வர. நான்சென்ஸ். என்ன மணி இவ? எங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நம்ம கிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு போறா? ஒன்னும் புரியலையே. உங்க அண்ணன் கை கால் எடுக்கணும்னு அடிக்கடி சொல்லுவியே. சொன்ன மாதிரியே கை கால் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், அதுக்காக தான் இந்த விசாரணையே. ஆஹா, இதுக்காகத்தான் பாதிப்படத்திலே எழுந்திரிச்சு போயிட்டு வந்தியா? உங்க அண்ணன் கை கால் உடைச்சது நான் தான், அதுவும் நம்ம கார்லயே. நீ பண்ண காரியம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த மரியாவை நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவ சாதாரணமான ஆள் இல்ல. இன்கேஸ் நாம மாட்டிக்கிட்டா அது எப்படி முடியும்? ஆக்சிடென்ட் நடந்தப்போ நம்ம சினிமா பாத்துட்டு இருந்தோம், அதுக்கான ஆதாரமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம காரை இப்ப போலீஸ் சீஸ் பண்ணது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அதனாலதான் நோ என்ட்ரின்னு தெரிஞ்சும் அதுல போய் போலீஸ் கிட்ட மாட்டினது நம்ம காரை அவர் பொறுப்புல விட்டது. ஓஹோ, அந்த தெனாவட்டுலதான் நோ என்ட்ரின்னு தெரிஞ்சும் போறேன்னு சொன்னியா? சரி, எங்க அண்ணனை நம்ம வண்டியில தான் இடிச்சிருக்க, அதுல ஏதாவது ரத்தக்கரை இருந்துச்சுன்னா? ஐயோ, இப்ப மரியா போய் செக் பண்றப்ப நம்ம மாட்டிக்குவோமே. இப்ப நேரா அவ அங்கதான்ப்பா போறா. போகட்டும். என்ன மணி, நீ இவ்வளவு நெக்லெக்டா பேசுற? ஆக்சிடென்ட் ஆனப்பவே நம்ம காரை எங்கேயாவது வாட்டர் சர்வீஸ் விடலாம் தான் நினைச்சேன், ஆனா அது முடியல.
நமக்கு எதுக்கு வீண் செலவு வைக்கணும்னு அந்த வருண பகவானே நமக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டான். உங்க அண்ணனை நம்ம மோதிருப்போ நல்ல மழை, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போய் அப்புறமா இறங்கி பார்த்த, கொஞ்சம் கூட ரத்தக்கரையே இல்ல, சுத்தமா கழுவின மாதிரி இருந்தது. சோ மரியா போய் அங்க பார்த்தா கூட அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல கவி. வெரி குட், கங்கிராட்ஸ் மணி. சில டைம் நீ என்னையே மிஞ்சிடுற, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. இந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும் தான் என் பிளான பத்தி ஆரம்பத்திலேயே உனக்கு சொல்லல. ஒரு கிரிமினல் போலீஸ்காரங்களை விட 10 மடங்கு அதிகமா யோசிக்கணும். மரியா ஏமாற போறா பாரு. எஸ் அவ நிச்சயமா ஏமாற போறா. அன்னைக்கு கூட அந்த ஃபாக்ஸ் பாஸ்கோட விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போனேனே, அது இதுக்குதான். அவரோட உதவினாலதான் உங்க அண்ணன் என்னால ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. அவருக்கு இன்னும் பேமெண்ட் கூட கொடுக்கல. அதுக்கு என்ன, இப்பவே கொடுத்துடலாம். ஓ எஸ் வா. கொஞ்சம் எழுந்திருங்க, மெதுவா இந்தாங்க இந்த ஜூஸ் சாப்பிடுங்க. கொஞ்சத்தான் இருக்கு, குடிங்க, குடிச்சிருங்க. வாங்க மரியா, வாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இது கவிதாவோட வேலை தான். சரியான ப்ரூஃப் இல்லை.